ஃபேஸ்புக்கு திறந்தா சினிமா, இன்ஸ்டாவை திறந்தா சினிமா, அப்படி சினிமா சினிமான்னு சினிமாவை பத்தின அப்டேட்ஸ்லாம் நம்ம பாக்குற இடத்துல எல்லாம் குவிஞ்சு கிடக்கு. அப்படிப்பட்ட சினி அப்டேட்ஸ் உங்களுக்காக சேகரிச்சு தர இந்த செக்மெண்ட் தான் காம்பஸ் சினிமா. ஆர்யா நயன்தாரா நடித்த ராஜா ராணி படத்தை இயக்கிய அட்லி விஜய வச்சு தெரி மெர்சல்னு இரண்டு படங்களை இயக்கி முன்னணி இயக்குனர் பட்டியல சேர்ந்தாரு. அடுத்தபடியா அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை சந்தித்து அவருக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதை சூப்பர் ஸ்டாருக்கு அதிகம் பிடித்து போக காலா பட ரிலீஸுக்கு பின்னாடி அடுத்த கட்ட அறிவிப்புக்கு போகலாம்னு சொல்லியிருக்கிறாராம். ஆக அட்லி சூப்பர் ஸ்டாருடன் இணைவது உறுதியாகி இருக்கு. இயக்குனர் மணிரத்னத்தின் மல்டி ஸ்டார் படத்தின் போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வெளியிட இருக்காங்க. இந்த படத்திற்கு செக்க சிவந்த வானம்னு பெயரிடப்பட்டிருக்கு. மும்மொழியில வெளியிடப்பட உள்ள இந்த படத்துல கூடுதலா அருண் விஜய் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு. ஆக பெரும் சினிமா பட்டாளத்தோட இந்த படம் உருவாக இருக்கு. இத மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம், லைகா நிறுவனமும் இணைந்து தயாரிக்க இருக்காங்க. ரியான் ரொனால்ட்ஸ் நடிப்பில் 2016 வெளிவந்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்ற படம் டெட்பூல். மரண கலாய், மாஸ் சண்டை காட்சிகள்னு கெத்தா இருக்கும் குணாதிசயங்களை கொண்ட வித்தியாசமான சூப்பர் ஹீரோ படமான இது எல்லாரையுமே ஈர்த்தது. இந்த படத்தோட இரண்டாம் பாகம் தற்போது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில டெட்பூல் 2 படத்தின் ட்ரெய்லரும் வெளிவந்திருக்கு. டாய் ஸ்டோரி படத்தை கலாய்க்கும் ஒரு காட்சி இந்த படத்துல இருக்கு. போஸ்டர் ட்ரெய்லர்னு இரண்டுமே ரசிகர்களை ஆர்வத்தை கூட்டும் வகையில இருக்கு. டெட்பூல் மீட் கேபிள் என்ற டைட்டில்ல இந்த ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. விரைவில் டெட்பூல் அண்ட் கேபிள் என்ற படம் தயாரிக்கப்படலாம் என்ற செய்திகளும் வருது. டெட்பூல் 2 May 18 வெளியாக இருக்கு. காலா படம் April 27 ரிலீஸ் ஆகும்னு அந்த படத்தோட தயாரிப்பாளர் தனுஷ் கடந்த வாரம் அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து காலா மற்றும் தளபதி 62 படங்களின் படப்பிடிப்பு வீடியோ காட்சிகள் கசிஞ்சதால இரண்டு படக்குழுவினருமே கடும் அதிர்ச்சியில இருக்காங்க. காலா படத்தின் சண்டை காட்சிகள் ஒன்றும் தளபதி 62 படத்தின் சண்டை காட்சிகளும் இணையத்தில் வெளிவந்ததால பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அனைவரும். குறிப்பாக காலா படத்தோட காட்சிகள் வெளிவந்ததால படக்குழு இந்த தவறு எங்க நடந்திருக்கும்னு கண்டறிஞ்சு உடனே நடவடிக்கையும் எடுக்க இருக்காங்க. ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் மற்றும் பென் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் மெர்குரி. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த படம் வசனங்களே இல்லாத ஒரு சைலண்ட் த்ரில்லராக உருவாகி இருக்கு. பின்னணி இசையின் மூலம் நகரும் இந்த படத்துல பிரபுதேவா எதிர்மறை கதாபாத்திரத்துல நடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மெர்குரி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வருகிற April 13 ரிலீஸ் ஆக இருப்பதாகவும் செய்திகள் பரவி உள்ளது. சிவகார்த்திகேயன், வேலைக்காரன் படத்தை தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் ஆகிய வெற்றி படங்களில் சிவகார்த்திகேயன், பொன்ராம், சூரி, டி இமான் வெற்றி கூட்டணி மீண்டும் 3வது முறையாக இணைந்திருக்கிறது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக சமந்தா நடிக்க இருக்கிறார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சிவகார்த்திகேயன் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழு. துருவங்கள் 16 படத்தின் வெற்றியை தொடர்ந்து கார்த்திக் நரேன் அடுத்ததாக நரகாசுரன் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. அடுத்த படத்திற்கான வேலைகள்ல பிஸியாகிவிட்ட கார்த்திக் நரேன் தன்னோட படத்திற்கு நாடக மேடை என்று பெயரிட்டிருக்காரு. இந்த படத்தை கார்த்திக் நரேன் அவரது சொந்த தயாரிப்பு நிறுவனமான நைட் நோஸ்டால்ஜியா பிலிமோடெயின்மெண்ட் மூலம் தயாரிக்கிறார். கடந்த 2002 வெளியாகி வரவேற்பை பெற்ற சார்லி சாப்ளின் படத்தின் அடுத்த பாகமாக சார்லி சாப்ளின் 2 உருவாகி வருகிறது. இதில் பிரபுதேவா, பிரபு, நிக்கி கல்ராணி, அடா சர்மா முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வைபவ் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறாரு. முழுக்க முழுக்க காமெடி கதைக்களம் கொண்டு உருவாகி வரும் இந்த படம் விரைவில் ரிலீஸ் அறிவிக்கப்படும் செய்திகள் வெளியாகி இருக்கு. தாக்கத்தை ஏற்படுத்தும் கதைகளை தன்னோட படைப்புகள்ல பேச வைத்து பல கோடி ரசிகர்களை தன் வசம் வைத்திருக்கும் ஈரானிய இயக்குனர் மஜித் மஜிதி பியாண்ட் தி கிளவுட்ஸ் என்ற ஹிந்தி திரைப்படத்தை தற்போது இயக்கியிருக்காரு. ஈரானிய மொழியில் மட்டும் இல்லாமல் மஜித் மஜிதி இயக்கும் முதல் படம் இது. ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்க்கப்படும் இந்த படம் உலகம் முழுவதும் வருகிற April 20 வெளியாக இருக்கிறது. ஆஸ்கர் நாயகன், இசை புயல் AR ரஹ்மான் இசையமைக்க, புதுமுக நடிகர் இஷான் கத்தார், மலையாள நடிகை மாலவிகா மோகன் நடித்துள்ள இந்த படம் கலாச்சாரம் மற்றும் மொழிகளின் எல்லைகளை கடந்து சக மனிதர்களை நேசிக்கும் உணர்வுகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. ஒலிம்பியா மூவிஸ் பட நிறுவனத்தின் சார்பில் எஸ். அம்பேத்குமார் தயாரிக்கும் படம் ஜிப்சி. கீ, கொரிலா படங்களை தொடர்ந்து ஜீவா ஜிப்சி படத்தில் நாயகனாக நடிக்கிறார். இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்குகிறார் ராஜு முருகன்.
நாயகி மற்றும் மற்ற நடிகர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. விரைவில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாம்பஸ் சினிமால சினிமாவை பத்தின பல அப்டேட்ஸ் எல்லாம் பாத்து ரசிச்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க மனசுல தோணுன பதிவுகள் எல்லாம் ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்க போற செக்மெண்ட் தான் பாம்பஸ் ட்வீட். படம் பார்த்து படத்திற்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்கு காஜல் ட்வீட் பண்ணிருக்காங்க. கமல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நடத்திய உரையை தமிழ்ல மொழிபெயர்த்து தன்னோட ட்விட்டர் பேஜ்ல இணைச்சிருக்காரு. சுய் தாகா படத்தோட சில அரிய புகைப்படங்களை அனுஷ்கா தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபெமினிசம் என்பது பெண்களை பலப்படுத்துவது அல்ல, பெண்கள் ஆல்ரெடி வலிமையானவர்கள் தான் சொல்லி ஆரவ் தன்னோட ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. பார்ட்னர் கோல்னா இதுதான் ரன்வீர் சிங் ஆலியாவுடன் எக்ஸசைஸ் பண்ற போட்டோவை தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு. சுரேஷ் ரெய்னா விக்ராந்த் குப்தா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மேலும் அவர் டேலண்டான பர்சன் சொல்லி புகழ்ந்து தன்னோட ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. நாச்சியார் பிப்ரவரி 16 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படக்காட்சியோட பல புகைப்படங்களை தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். தன்னோட வைஃப் நடிக்கும் த்ரில்லர் படமான பரி படத்திற்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி தன்னோட ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்காரு விராட் கோலி. யங்ஸ்டர்ஸின் காதல் மன்னனான மேடி தன் மனைவியுடன் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்காரு. தன்னோட ட்விட்டர் பேஜில் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. சென்னை டைம்ஸின் செய்தித்தாளில் சென்னை மோஸ்ட் டிசைரபிள் மேனாக அனிருத் ரவிச்சந்திரனை தேர்வு செய்ததற்கு தன்னோட ஃபேன்ஸுக்கு நன்றி கூறி ட்வீட் பண்ணியிருக்காரு. டெக்னாலஜியில நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது உங்களுக்கான காம்பஸ் அப்டேட். அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்தில் உள்ள பனிமலைகள் மிகவும் வேகமாக உருகி வருகிறது. அதுவும் கடந்த 25 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் 7.5 சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளதாக நேஷனல் அகாடமிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கடந்த 25 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வந்த செயற்கைக்கோள்கள் அளித்த தகவல்கள் இதை உறுதி செய்தன. கடல் நீர் மட்டம் 20 நூற்றாண்டிற்கு முன்பு வரை நிலையாக இருந்தது. அதன் பின் உலக வெப்பமயமாதலின் விளைவால் பனி உருகி நீர்மட்டம் அதிக அளவில் உயர்ந்துள்ளது. கடல் நீர் மட்டத்தில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் அது வெள்ளம் மற்றும் மண்ணரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். 2100ஆம் ஆண்டிற்குள் கடற்கரையோரங்களில் உள்ள பகுதிகள் அழியும் அபாயமும் உள்ளது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த அரிசோனா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் புதிய சிகிச்சை முறையை கண்டறிந்துள்ளனர். அதனை எலியின் உடலில் பரிசோதித்து வெற்றி பெற்றதாக கூறியுள்ளனர். இந்த புதிய சிகிச்சையின்படி முதலில் புற்றுநோய் கட்டிகளுக்கு செல்லும் ரத்த ஓட்டத்தை தடுக்க வேண்டும். உடலில் அடிபட்ட போது ரத்தம் வெளியேறுவதை தடுக்க கொடுக்கப்படும் மருந்துகளை இந்த சிகிச்சை முறைக்கு பயன்படுத்துகின்றனர். அவை டிஎன்ஏ நிறைந்த நானோ ரோபோட்டுகள் மூலம் செலுத்தப்பட்டவுடன் ரத்த ஓட்டம் நிறுத்தப்படும். இதனால் கேன்சர் செல்கள் செயலிழக்கின்றன. அதன் பின் கட்டிகள் சுருங்கிக் கொண்டே இருக்கும். கேன்சர் செல்கள் பரவுவதும் குறையுமாம். விரைவில் மனிதர்களுக்கு இந்த சோதனை செய்யப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த வகையான கண்டுபிடிப்பால் புற்றுநோயில் பாதிக்கப்படும் பலருக்கு இந்த செய்தி மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக சூரியனில் இருந்து வரும் வெப்ப கதிர்வீச்சு அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2015, 2016, 2017 ஆகிய 3 ஆண்டுகள் தொடர்ந்து அதிக வெப்பம் பதிவான ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அடுத்த 30 ஆண்டுகளில் வெப்பம் கணிசமாக குறைந்துவிடும் என கலிபோர்னிய பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 2050ஆம் ஆண்டுக்குள் சூரியனின் வெப்பநிலை குறைந்து அதன் வெளிச்சம் மங்கி காட்சியளிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் குளிர் அதிகரித்து மினி ஐஸ் ஏஜ் உருவாகலாம் எனவும் கடல் முழுவதும் ஐஸ் கட்டியாக மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் புதுவரவு மற்றும் சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டரான ஐமேக் ப்ரோ இந்தியாவில் வெளியிடப்பட்டுள்ளது. சிறப்பம்சங்களை பொறுத்தவரை புதிய ஐமேக் ப்ரோ மாடலில் 27 இன்ச் ரெட்டினா டிஸ்பிளே, 5K ரெசல்யூஷன்ஸ் கொண்டுள்ளது. இத்துடன் 3.2 GHz கொண்ட இன்டெல் சியோன் W8 Core ப்ராசஸர் கொண்டுள்ளது. இத்துடன் 8GB ரேடியான் ப்ரோ VK56 கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் கொண்டிருக்கிறது. புதிய ஐமேக்ஸ் ப்ரோவில் 2666 MHz, 32GB RAM, 1000GB மெமரி கொண்டிருக்கிறது.
இந்த கம்ப்யூட்டரில் 27 இன்ச் ரெட்டினா, 5K டிஸ்பிளே, 500 நிட்ஸ் பிரைட்னஸ், P3 ஒயிட் கலர் மற்றும் 100 கோடி நிறங்களை சப்போர்ட் செய்கிறது. இந்த புதிய மாடலுக்கு சந்தையில் அதிக வரவேற்பு இருக்கும் என நம்பப்படுகிறது. இணைய கள்ள சந்தையில் பயன்படுத்தப்படும் கிரிப்டோ கரன்சி மதிப்பு கடந்த ஆண்டு இறுதியில் வரலாறு காணாத வகையில் உயர்வை கண்டது. பிளாக் செயின் தொழில்நுட்பங்களை கொண்டு இணையதளத்தில் ஈட்டப்படும் கிரிப்டோ கரன்சிகள் முறைப்படுத்தப்படாத நிலையில் பிட்காயின் என்ற கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு கடந்த ஆண்டு இறுதியில் உச்சத்தை தொட்டது. எனினும் சமீப காலங்களில் இதன் மதிப்பு குறைந்திருக்கிறது. வணிக சந்தையில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட கிரிப்டோ கரன்சி சந்தையில் பணக்காரர்கள் பட்டியலை பர்ப்ஸ் வெளியிட்டுள்ளது. பர்ப்ஸ் வெளியிட்டு இருக்கும் தகவல்களில் 1500 கிரிப்டோ சொத்துக்கள் இருக்கின்றது. இதன் மதிப்பு 55,000 கோடி அமெரிக்க டாலர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதனால் உலக பொருளாதார சந்தையில் பெரிய மாற்றம் வருமாம். அடுத்தபடியாக இதனை தடுக்க பல வழிகளை நிபுணர்கள் செய்து வருகின்றனர். விமானங்களில் மொபைல் போன் பயன்படுத்துவது குறித்த பரிந்துரையை இந்திய டெலிகாம் ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதில் IFC மற்றும் MCA சேவை இந்திய வான்வெளியில் குறிப்பிட்ட உயரம் வரை அனுமதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விமானத்தினுள் கனெக்டிவிட்டி வழங்கும் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த உரிமம் மற்றும் முறையான அனுமதி பெற்று தனது சேவைகளை வழங்க துவங்க வேண்டும். IFC சேவை வழங்கும் நிறுவனங்கள் இந்திய வான்வெளியில் சேவையை வழங்க இந்திய சேட்டலைட் சிஸ்டம் அல்லது வெளிநாட்டு சேட்டலைட் சிஸ்டம் என எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ள முடியுமாம். ஆக விரைவில் விமானத்தில் மொபைல் சேவை வரவுள்ளது. விமான பயணவாசிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். 2018 ஃபாண்டம் ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தின் 8வது தலைமுறை பிளாக்ஷிப் செடான் ஆகும். இந்தியாவில் புதிய ஃபாண்டம் 8 பிப்ரவரி 22 வெளியிடப்படும் என BMW இன்ஸ்டாகிராம் போஸ்டில் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் புதிய மாடலின் கலர் விவரங்களும் தெரிய வந்துள்ளது. அதன்படி ரோல்ஸ் ராயல்ஸ் ஃபாண்டம் 8 இந்தியாவில் டூயல் டோன் ஒயிட் மற்றும் ப்ளூ நிறங்களில் காட்சியளிக்கிறது. புதிய ரோல்ஸ் ராயல்ஸ் ஃபாண்டம் 8 கடந்த ஆண்டு ஜூலை மாத வாக்கில் சர்வதேச சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மாடல் அதிக வரவேற்பை பெற்ற ஃபாண்டம் 8 மாடலுக்கு மாற்றாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் முந்தைய மாடலை விட 30% வரை எடை குறைவாம் அதிக திடமாகவும் இருக்கிறது. புதிய ரோல்ஸ் ராயல்ஸ் வாகனத்தில் 6.75 லிட்டர் டர்போ சார்ஜ் V12 இன்ஜின் வழங்கப்பட்டுள்ளது. ஆக வாடிக்கையாளர்கள் புதிய அனுபவத்தை அந்த வாகனம் தரும் என நம்பப்படுகிறது. உலகில் அனைத்து பணிகளையும் மனிதர்களை விட விரைவாக செய்ய ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு பல்வேறு துறைகளில் அசத்தி வரும் ரோபோக்கள் தற்போது மனிதர்கள் செய்யும் ஊழலை கண்டுபிடிக்கவும் பயன்படுத்தப்பட உள்ளன. அத்தகைய ரோபோவை ஸ்பெயின் நிபுணர்கள் தயாரித்துள்ளனர். அந்நாட்டில் உள்ள வல்லாடோலித் பல்கலைக்கழகம் இந்த அரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் இந்த ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோவிடம் நாம் சந்தேகப்படும் வியாபாரம் குறித்தோ திட்டம் குறித்தோ தகவல் கொடுத்தால் அதில் ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா என்பது கண்டறியப்படும். இந்த ரோபோவில் இதுவரை நடந்த பல்வேறு ஊழல்கள் குறித்த தகவல்கள் அடங்கியிருக்கும். தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள ரோபோவில் ஸ்பெயினில் கடந்த 2000 இருந்து நடந்த ஊழல் குறித்த தகவல்கள் மெமரியில் ஏற்றப்பட்டுள்ளது. எப்பயுமே நம்ம உடலையும் மனசையும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா வச்சிருக்கக்கூடிய விஷயம்னா ஸ்போர்ட்ஸ் தான். அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது காம்பஸ் ஸ்போர்ட்ஸ். சென்னையில் நடைபெற்று வரும் ATP சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் தொடரின் காலிறுதி சுற்றிற்கு இந்திய வீரர் யூகி பாம்ரி முன்னேறியுள்ளார். ATP சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் தொடர் போட்டிகள் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் நடைபெற்ற 2வது சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் யூகி பாம்ரியும் மற்றொரு இந்திய வீரரான சித்தார்த் ராவத்தும் மோதினர். இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய யூகி பாம்ரி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடர் போட்டிகள் தோஹா நகரில் நடைபெற்று வருகிறது. இத்தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டென்மார்க்கின் கரோலின் வோஸ்னியாக்கி ஜெர்மனியின் கரீனா வித்தோரபெட்டை எதிர்கொண்டார். அதிரடியாக விளையாடிய யோஸ்னியாகி கரீனாவை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறினார். 23வது தேசிய சீனியர் பெண்கள் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடந்தது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த தமிழக அணி நடப்பு சாம்பியன் மணிப்பூரை வீழ்த்தி முதல் தடவையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்தது. 10 அணிகள் இடையிலான 4வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. கவுஹாத்தியில் நடைபெற்ற 72வது ஆட்டத்தில் டெல்லி டைனமோஸ் FC நார்த் ஈஸ்ட் யுனைடெட் FC அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் யாரும் கோல் அடிக்காத நிலையில் டெல்லி அணியின் கலு உச்சே ஒரு கோல் அடித்தார். அதன் பின் இறுதி வரை யாரும் கோல் அடிக்காததால் டெல்லி டைனமோஸ் FC அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் மீது கொண்ட வழக்கு காரணத்தினால் தடை விதிக்கப்பட்டது.
தற்போது அவர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை நியூசிலாந்தில் நடக்கும் போட்டியில் இங்கிலாந்து அணியினருடன் பென் ஸ்டோக்ஸ் இணைய இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அனுமதி அளித்துள்ளது. ஒலிம்பிக்கில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பந்தயத்தில் பங்கேற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமைக்குரியவர் தீபிகா கர்மாகர். கடந்த ஆண்டு கால்முட்டியில் காயமடைந்த 24 வயதான தீபா கர்மாகருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. காயத்திலிருந்து மீள்வதற்கு தொடர்ச்சியான சிகிச்சை பெற்று பயிற்சி முறைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் காமன்வெல்த் விளையாட்டிலிருந்து தீபா கர்மாகர் விலகியிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கும் யுவராஜ் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வெடுக்க முடிவெடுத்துள்ளார். ஒரு பேட்டியில் தான் கூறியதாவது, தான் கிரிக்கெட்டிலிருந்து விடை பெறுவதாகவும் எந்தவித வருத்தமும் இல்லை என்றும், எனது மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி முடித்துவிட்டேன், இனி சாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரும் IPL கிரிக்கெட்டில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளருமான ஜாக் ஆலிஸ் நேற்று பேட்டியளித்தார். அதில் ஜாக் ஆலிஸ் தென்னாப்பிரிக்கா அணியில் தரமான சுழற்பந்து வீச்சாளர் எவரும் இல்லை என்று அப்பேட்டியில் கூறியுள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 2020 ஒலிம்பிக் தொடர் நடைபெற இருக்கிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தலா 64 பேர் பங்கேற்பார்கள். இதில் 56 பேர் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். 8 பேர் சர்வதேச டென்னிஸ் பெடரேஷன் சார்பில் இடம்பெறுவார்கள். தற்போது புதிதாக 6 பேர் கண்டங்களின் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சர்வதேச டென்னிஸ் பெடரேஷன் தெரிவித்துள்ளது. இதற்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒப்புதல் வழங்கியுள்ளது.